ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பதியில் போய் உங்கள் குழந்தைக்கு மொட்டை அடிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கம்பல்சரியாக இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே கொடுப்பாங்க, பட் அது ரொம்பவே வந்து காரமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் வந்து நிறையவே தேவைப்படும். அங்கே நிறைய இடத்துல வந்து நடக்க வேண்டியிருக்கும், அதனால் நமக்கு ரொம்ப வந்து தாகம் எடுக்கும். சாப்பாடெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாட் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கு கொடுக்கறது கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கும். அவங்களுக்கு தேவையான டாய்ஸ், அந்த போகிற நேரத்தில் மலை ஏறும்போதெல்லாம் நிறைய குழந்தைங்க வந்து வாமிட் பண்ணுவாங்க. எதுக்கும் ஒரு அஞ்சாறு பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க பால் குடிப்பாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் வந்து பாலும் வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை அவங்க சாப்பிட்லன்னா வந்து நீங்கள் பால் கொடுத்துடலாம். பனானா எப்பயுமே எடுத்துக்கோங்க. எதுவும் சாப்பிட்லன்னா கூட அது கொடுத்துடலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து வெந்நீர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே வந்து குளிக்கும்போது தண்ணி சில்லுன்னு இருந்தால் விளாவிக்க. ரொம்ப முக்கியமாக ஒரு பக்கெட் இல்லை மக் எடுத்துக்கோங்க. ஏன்னா திருப்பதியில் வந்து அந்த மொட்டை அடிக்கிற இடத்துல வந்து டாய்லெட்ஸ் படு மோசமாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து மக்கு பக்கெட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குளிப்பாட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோப்பும் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைனா அங்கே வந்து வாங்கணும். அண்ட் திருப்பதி போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரிட்ஜ் வருது, நாங்கள் அதை எடுக்காமல் கீழே போயிட்டோம். ஸோ அந்த பிரிட்ஜ் எடுத்தால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரூட். ஏன்னா கீழே போனீங்கன்னா அது வந்து ரொம்பவே டிராஃபிக் ஆகிடுது. புக்கிங் வந்து 3 மந்த்ஸ் முன்னாடி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 300 ரூபீஸ் டிக்கெட்லேயே வந்து புக் பண்ணிடலாம். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பண்ண வாசி ஒரு 2500 கிட்ட பர் பர்சனுக்கு ஆச்சு. மார்னிங் ஒரு 7:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம். ஹேர் கூட கோம் பண்ணல. அண்ட் போகிற வழியில் அவளுக்கு வந்து அந்த மலை ஏறுறது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால நிறைய வாட்டி வாமிட் பண்ணிட்டா. மொட்டை அடிக்கிற இடத்துல செல் அலவுடு தான், எங்களுக்கு அது தெரியாது. கோயிலுக்குள்ளே செல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போகல, பட் அங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த என்டையர் வீடியோவே வந்து மொட்டை அடிக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் போகிறதுனா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் அவங்களும் வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக எஃபிஷியன் டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸ்டெர்லைஸ் பிளேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாமி பார்த்தாச்சு. ஸோ கோயிலில் வந்து ஃபோன் அலவுட் கிடையாது. ஸோ என்டையர் டே வந்து அவளுக்கு ஹோம் ஃபுட் தான் கொடுத்தது. நைட் மட்டும்தான் வந்து வெளியில் ஹோட்டல் ஃபுட் வந்து சாப்பிட்டா. சாமி பார்க்குற அந்த வெயிட்டிங் டைம் ஒரு 1.5 hours இருந்துச்சு. அப்பயே வந்து மத்தியானம் ஃபுட் கொடுத்தாச்சு. ப்ளஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டதுனால வந்து மில்க்கும் வந்து அங்கேயே வந்து குடிச்சிட்டா. அதுக்கப்புறமா வந்து சாமி பார்த்துட்டு, இது மார்னிங் ஒரு 7:30 கிளம்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம். நைட்டு வந்து ஒரு 9:30 போல் சேம் டேவே ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த விஷயம் வந்து காது குத்தும்போது ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய பேர் வந்து கன்ஷாட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி, வலிக்கவே வலிக்காது அப்படின்னாங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் வந்து பார்த்தேன். அண்ட் யூடியூப் வீடியோஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யாருமே வந்து வீடியோ போடலை. ஸோ ஒரு செப்பரேட் வீடியோ வந்து என்டையராக காது குத்துறது என்னென்ன ஆப்ஷன்ஸ், எதெல்லாம் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக வந்து பெயின்லெஸ்ஸாக எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ நாங்கள் வந்து ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தோம் இயரிங் வாங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் கிட்ஸ் இயரிங் தான் பார்த்தோம். ஆனால் வந்து ஃபைனலாக வந்து ஒரு செகண்ட் ஸ்டட் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த இயரிங் வந்து ஒன்று செலக்ட் பண்ணோம். அது ரொம்பவே அட்வான்டேஜஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் பின்னாடி அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி தான், ரொம்ப வந்து லாங்கும் கிடையாது, ரொம்ப வந்து திக்கும் கிடையாது. ஸோ குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆப்டான சைஸ் இது. நீங்கள் கிட்ஸ் இயரிங் வாங்குறதுக்கு பதிலாக இதை வந்து வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். அண்டு அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ரிமூவ் பண்ணி நான் வந்து போட்டு பார்த்தேன். அண்ட் நம்மளை மாதிரி வேறு யாரும் கூட வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அதனால் கொஞ்சம் சோப் தண்ணி வச்சு ஒரு 5-10 minutes அதில் வந்து சோப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்களுக்கு எனக்கு வந்து தேர்ஸ்டேலேயே அமைஞ்சிருச்சு. எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு தேர்ஸ்டே வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபிளான, நான் வந்து பாபாவோட டிவோட்டி. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு டே. மொட்டை அடித்ததும் வந்து தேர்ஸ்டே தான் அடித்தோம். அண்ட் இது காது குத்துறதும் தேர்ஸ்டே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா அந்த டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இது நம்பிங் க்ரீம்லாம் எதுவும் வந்து அவங்க யூஸ் பண்ணலை, டர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த நகை கடையிலேயே இருக்கிற அந்த ஆச்சாரி தான் வந்து பண்ணாங்க. அண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கிங் வந்து நம்ம செக் பண்ணி சொல்லலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வலிக்கோன்னு தெரியாமலே அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அண்ட் நான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்.
அதனாலேயே இதை இவ்வளோ நாள் டிலே பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பண்ணுறோம் 5 இயர்ஸில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயரிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த குத்து ஊசி வச்சுருக்காங்க, அந்த நீடில்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த இயரிங்கை கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பி அந்த நீடில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு புதுசான விஷயமாக இருந்துச்சு. நான் ஒரே ஒரு நீடில் தான் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக பெயினே கிடையாது, ஒரு செகண்டில் வந்து பியர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னல் நீடில் பியர்சிங் தான் அவளுக்கு பண்ணோம். பின்னாடி வந்து ஸ்க்ரூ போட்டு தான் வந்து திருகி விட்டோம். இதுதான் ரொம்ப கஷ்டம், அழுவாங்க அப்படின்லாம் வந்து எல்லாரும் சொன்னாங்க. அதுவும் குழந்தையில பண்ணால் கூட தெரியாது, இப்போது இவ்வளோ பெருசாகிட்டு வாசி கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஜென்ரலாக வந்து மிஸ் தான். இன்னொரு காதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், பட் கொஞ்சம் வந்து லைட்டாக பெயின் இருந்துச்சு போல். பட் என்னோட டாக்டரும் வந்து ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணா, வித்தின் 5 மினிட்ஸ் வந்து இயரிங் போட்டுட்டாங்க. அண்ட் இது ஸ்க்ரூ போடுறதுனால சேஃப், நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எவ்ரிடே வந்து வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் அந்த இடத்துல வந்து விட்டால் போதும். அதை விடுறது வந்து நம்ம கையில் வைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹோல் கிட்டே நம்ம வந்து போடணும். ஸோ அதனால் உங்ககிட்ட இன்ஃபில்லர் இருந்தால் அதை வச்சு போடுங்க, இல்லைன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ண அந்த பாலாடை இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 சொட்டு எண்ணெயை வச்சு அவங்க தூங்கும்போது வந்து நீங்கள் வந்து அந்த இயரிங்க்கும் இயருக்கும் இருக்கிற கேப்பில் வந்து அப்படியே போர் பண்ணி விட்டுருங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இந்த காது குத்துறதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ், அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தெலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த காது குத்துறதும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை பை. பட் இட் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல், தட்ஸ் வை. ஓகே.